ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my எக்ஸாம் சேலஞ்ச் டிஎன்யுஎஸ்ஆர்பி மாடல் டெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்துன்னு இருக்கோம் நம்ம நிறைய பேர் சொல்லிந்தீங்க, புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஆன்சரும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த வீடியோவில் நல்லா இருக்குது வந்து ஆன்சர் சொல்லியிருந்தே வரும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷ்டன் பாருங்கள் பொருந்தாதை தேர்ந்தெடுக சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் ஸோ இந்த சிவப்பு நீளம் பச்சை எல்லாம் வந்து நம்மளுக்கு கலரை சொல்லுது இந்த மஞ்சள் மட்டும் கிழங்கு பார்த்தீங்களா கிழங்கு கொகை அந்த மஞ்சள் வருது அதனால் வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்க கரெக்ட் ஆன்சர் ஸோ செகண்ட் ஒன் மிக அதிக எடை கொண்ட உலோகம் எது லித்தியம் பீஸ்மித் ஆஸ்மியம் தங்கம் இது வந்து ஆப்ஷன் சி ஆஸ்மியம் தாங்க ரைட் ஆன்சர் தேர்ட் ஒன் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறாங்க அது மிஸ் ஓட்டத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆம்பியர் ஃபோர்த் ஒன் மழை துளிகள் கோல வடிவத்தை பெற காரணம் என்ன ஆப்ஷன் பி பரப்பு இழுவிசை மேலேருந்து ஃபோர்ஸாக வர்றதுக்கு தான் வந்து பரப்பு இழுவிசைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த் ஒன் தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷனுங்க ரிப்பீட்டட் கொஷின் கூட சொல்லலாம் அது ஓகேங்களா சிக்ஸ்த் ஒன் கலிங்கா போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஏழு பிறந்த குழந்தைக்கு முதல் முதலில் கொடுக்கப்படும் தடுப்பூசி எது ஆப்ஷன் டி பிசிஜி பேசிலிட் கால் அல்லது காஸ்மெட்டிக் கியூரின் வாங்க இதை அந்த முத்தடுப்பூசின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா எயித் ஒன் தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி மையம் இடந்த இடம் எது ஆடுதுறை மயிலாடுதுறையில் வர்றதா ஆடுதுறைங்கிறது ஓகேங்களா கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது ஸோ கருப்பு தங்கம்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் பெட்ரோலியம் ஓகேங்களா ஸோ நிலக்கரி கிடையாது ஹைட்ரோ கார்பன் கிடையாது மீத்தேன் கிடையாது ஸோ நீங்கள் நிலக்கரையாக பெட்ரோலியம்னு யோசிச்சுருப்பீங்க பெட்ரோலியம் தாங்க வரும் ஓகேங்களா இல்லை தங்கம்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா பத்தாவது ஒன் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது விசாகப்பட்டினம் லெவல்தான் காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்திய மாநாடு எது சூரத்துங்க ஆப்ஷன் லெவலில் வரக்கூடிய சரிங்க ஆப்ஷன் பி சீல வருட் சூரத் டுவெல்த் ஒன் இந்தியா பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டி ஒன் தேர்ட்டின் தொன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் பெரும் புரட்சியின் போது இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் ஸோ தேர்ட்டீன் தொன்னுக்கு ஆப்ஷன் பி டிங்க கானிங் பிரபு ஃபோர்டீன் தொன் சாதுவான் வா சாரிங்க சாதுவான் வணிகம் செய்து செய்ய கடல் கடந்து சென்றான் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை ஆப்ஷன் பி தாங்க ரைட் ஆன்சர் சாதுவான் வணிகம் செய்ய கடல் கடந்து சென்றான் என்று கூறும் நூல் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பியில் மணிமேகலை ஃபிஃப்டீன் ஒன் தமிழ்நாட்டின் வேட்டரோஸ்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ல வாணிதாசன் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தான் தமிழ்லேருந்து கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நம்மளுக்கு ஓகேங்களா சிக்ஸ்டீன் ஒன் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் எது ஆப்ஷன் டீலே நவம்பர் பத்தொம்போது ஸோ இது மாதிரி டேஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மூணு இல்லை ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதுவும் நல்லா பார்த்து வச்சுங்க டேஸ்னால் வந்து எல்லா தேதிக்கு ஒரு ஒரு இது வரும் அது எல்லாமே நீங்கள் இப்போ சாலை பாதுகாப்பு வாரம் அதெல்லாம் வந்து என்ன டேட் ஞாபகம் வச்சுங்க சிட்டு குருவி தினம் அப்புறம் வந்து புலிகள் தினம் இதெல்லாம் வருங்க அதெல்லாமே கரெக்டாக பார்த்துருக்கோங்க ஓகேங்களா ஸோ செவன்டீன் ஒன்று பாருங்கள் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது செவன்டீன் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி காட்வின் ஆஸ்டின் கே டூ உலகின் உயர்ந்த சீக்கிரம் தான் எவரெஸ்ட் வருங்க இந்தியாவின் உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின் ஓகேங்களா சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது ஆப்ஷன் ஏ என்ஓஹெச் நைன்டீன் ஒன் வைரத்தின் மாறுநிலை கோணம் எது நைன்டீன் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு புள்ளி நாலு டிகிரிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷன் டூ தௌசண்ட் நைன்டீனில் கூட இந்த கொஷனை கேட்டாங்க ஓகேங்களா டொண்ட்டி உலகில் சனம் உற்பத்தியில் முன்னிலை உள்ளில் உள்ள நாடு எது இருபதாவதுக்கு ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் வங்கதேசம் இருபத்தொன்னு தெற்கு ஆசியாவின் என அழைக்கப்படுவது எது இருபத்தொன்னுக்கு ஆப்ஷன் பி சென்னை இருபத்தி ரெண்டு ஆர்பிஐ தேசிய மையமாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷனுங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணு அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன ஆப்ஷன் டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட் டென் டூ தி அவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ ஸோ மைனஸ் கிடையாதுங்க ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ தான் அது ஓகேங்களா ஸோ இது மாதிரி தரெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு ஆன்சர் ஒன்றா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இந்த இடத்துல ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆனால் நம்மளுக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினு தொண்டு த்ரீ இருபத்தி நாலு கடற்கரையில் உருவா உருவாகும் நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பட்டினம் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பட்டினம் ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினு நல்லா பார்த்துங்க திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் டீலர் நல்லாத்தனார் அதே மாதிரி அந்த பெரிய புராணம் அதில் ஆசிரியர் பேர் எல்லாமே நூல்கள் ஆசிரியர் பேர் பார்த்துங்க கண்டிப்பாக அதிலிருந்து ஒன்றில் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க தமிழில் ஓகேங்களா செய்யுள் பகுதியை கவர் பண்ணாதது எந்த ஒரு மாடல் டெஸ்ட்டுமே நம்ம தயார் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா இருபத்தி ஆறு இந்தியா அதிகப்படியான நம்பிக்கை கொண்டிருப்பது எது இருபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் பில் அவருடைய அமைதி இருபத்தி ஏழு நம் நாட்டில் குறைந்த செல்வம் மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து எது இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் ஏ நீர் வழி எல்லாருமே வந்து இதுக்கு சாலை வந்து நினைப்பீங்க கிடையாதுங்க நீர் வழிதான் ஓகேங்களா இருபத்தெட்டு நம் வாழ்வில் ஒலி ம ஒலி ஒலி மறந்து எங்கு இருள் சூழ்ந்து விட்டது என்றவர் யார் இருபத்தெட்டுக்கு ஆப்ஷன் டீல் அவரு நேரு ஸோ இப்போ பாருங்கள் நம் வாழ்வில் ஒளி மறந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேருதாங்க இருபத்தி எட்டுக்கு ஆப்ஷன் உடைய நேரு காமராஜின் பிரபலமான கொள்கை எது கே திட்டம் ஸோ அவருடைய பேர் காமராஜர் கேள் ஒரண்டில் இருபத்தொன்பதுக்கு ஆப்ஷன் ஏதாங்க ரைட் ஆன்சர் முப்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது முப்பதுக்கு ஆப்ஷன் டீலருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முப்பத்தொன்று லாக்டிக் அமிலம் அடங்கியுள்ள அமிலம் எது பாலுங்க ஓகேங்களா புளித்த பால் லாக்டிக் அமிலம் ஸோ பால் கெட்டு போகுது இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாக்டிக் அமிலம் வரதுனால தான் பால் கெட்டே போகுது மனிதரின் சராசரி உடல் வெப்பநிலை எது இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்க்கு உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் ஆப்ஷன் ஏல வரக்கூடிய நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி டூ நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரனேட் இதை வந்து செல்சியஸ்லையும் கேட்பாங்க ஓகேங்களா முப்பத்தி மூணு மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் பிளாஸ்மோடியம் எது ஆப்ஷன் சியில் உடைய பால்சிபரம் இது வந்து மலேரியா பால்சி பெறம்பு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா முப்பத்தி நாலு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏல இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தைந்து பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்துக்கு ஆப்ஷன் டி இரண்டு வகைப்படுங்க தான் நீங்கள் வந்து பெருசாக யோசிக்கூடாது பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அவ்வளோதான் அது ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் ஓகேங்களா அதில் வந்து பருவங்கள் தான் வந்து நிறைய வரும் ஓகேங்களா மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார் இது வந்து மாநிலங்க அதனால் வந்து தேர்ட்டி சிக்ஸுக்கு ஆப்ஷன் பி தலைமை தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிர்ணயிச்சிருப்பாங்க ஒற்றுமை ஒருமைப்பாட்டை வ வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது முப்பத்தேழுக்கு ஆப்ஷன் உடைய இசை மற்றும் நடனம் முப்பத்தி எட்டு தேசிய நெடுஞ்சாலையில் குறைவான நீள எது முப்பத்தெட்டுக்கு ஆப்ஷன் டியில் உள்ள என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ அதே வந்து என்ஹெச் அதை என்ஹெச் செவன் வந்து அதிக நீளம் கொண்டது கம்மியானது என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ முப்பத்தி ஒன்பது நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன முப்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தி நம்மளுடைய மொத்த நாட்டு உற்பத்தியை வச்சு தான் வந்து நாட்டு வருமானத்தை கணக்கெடு செய்வாங்க நாற்பது பசுமை புரட்சி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது நாற்பதுக்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மலட்டுத்தன்மை எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது ஆப்ஷன் பியில் அவருடைய வைட்டமின் இ ஸோ மலரட்டுத் தன்மைன்றது குழந்த பிறகாதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து மலட்டுத் வாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து வைட்டமின் இ நாற்பத்தி ரெண்டு உலகின் நன்னீரின் அளவு என்ன நாற்பத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் உலகின் நன்னீர் ஓகேங்களா இது வந்து தூய நீர்னு கூட சொல்லுவாங்க நாற்பத்தி மூணு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றவர் யார்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணுக்கு ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் நாற்பத்தி நாலு தாராசுரம் கோயிலை கட்டியவர் யார் நாற்பத்தி நாலுக்கு ஆப்ஷன் பி இரண்டாம் ராஜ சோழன் நாற்பத்தி ஐந்து தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது எது சனலுங்க நாற்பத்தி ஐந்துக்கு ஆப்ஷன் சி சனல் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது நாற்பத்தி ஆறுக்கு ஆப்ஷன் ஏழைய லக்னோ ஐசிஎம்ஆர்னு கூட சொல்லுவாங்க நாற்பத்தி ஏழு மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் பாரடே நாற்பத்தி ஏழுக்கு ஆப்ஷன் டி நாற்பத்தெட்டு தூயத்தங்கம் எத்தனை கேரட்டை கொண்டது நாற்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு கேரட் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள மொத்த தொகுதிகள் என்ன நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் டி பதினெட்டு பனை என்னும் சொல்லில் பொருள் எது ஃபிஃப்டிக்கு ஆப்ஷன் பி மூங்கில் பனைன்னா மூங்கில்ங்க கேள்னா பன்றி சுய இதெல்லாமே பார்த்துங்க ஸோ இந்த ஐம்பது கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் மேலும் இது ஆனால் சைக்காலஜி கொஸ்டின் உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மகி கிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்